இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடல்னு பார்த்தீங்கன்னா என்ன மறக்காதீங்க இந்த பாடல். இது ஜெர்சன் எடின்பரோ அவங்க எழுதியிருக்கிற பாடல். ஸோ இந்த பாடலை நம்ம ஜி மேஜரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடல் 6/8 பீட்டில் தான் இந்த பாடல் இருக்கிறது. ஜி மேஜரில் நம்ம பாட போகிறோம். ஜி மேஜரில் என்னென்ன என்னென்ன கார்ட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஜி சி டி, இது ஏ மைனர், சாரி இது இ மைனர், இது ஏ மைனர், இது பி மைனரும் ஒரு இடத்துல வருகிறது. இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். டெம்போ நீங்கள் எவ்வளோ வைக்கலாம்னா ஒரு 90-92 போல் வைக்கலாம். 6/8 ரிதம் தான். நான் என்ன ரிதம் யூஸ் பண்ணுறேன்னா இந்த கீபோர்டில் இந்த ரிதம் இருக்கிறது 80s டிவா பேலட். ஸோ அப்படி ஒரு ரிதம் SX900 இருக்கிறது. உங்கள் கீபோர்டில் 6/8 பேலடோ, ஸோ அப்படிப்பட்ட ரிதம், 6/8 ஸ்லோ ராக், அப்படிப்பட்ட ரிதம் எல்லா கீபோர்டுகளையும் இருக்கும். ஸோ அந்த ரிதம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடலை நான் ஆரம்பிக்கிறேன். இன்ட்ரோ நான் என்ன ப்ளே பண்ணுவேன்னா ஒரு சிம்பிளான கார்ட்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது சிம்பிளாக இருக்கும், என்ன மறக்காதீங்க. அடுத்து விட்டு விலகாதீங்க டி. உங்க முகத்தை நீங்க மறச்சானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். இ மைனர் எங்கே ஓடுவேன் டி, உன் சமூகத்தை விட்டு டி, உங்க உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமா. ஓகே, சிம்பிளான கார்ட்ஸ் தான், சிம்பிளாக உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம கார்ட்ஸை சேஞ்ச் பண்ணாலும் கார்ட்ஸை கரெக்டாக ப்ளே பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்து நம்ம ஸ்டான்ஸாக பார்க்க போகிறோம். ஓடி போனாலும் தேடி வந்தீரே, அது பார்த்தீங்கன்னா ஓடி போனாலும், இது இ மைனர். ஓகே, ஓடி போனாலும், போனாலும் வரைகிற இடத்துல பி மைனர். அடுத்து தேடி வந்தீரே ஏ மைனர் ப்ளே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஓடி போனாலும் தேடி வந்தீரே, வீணை கொண்டாகிலும் மீண்டு வந்தீரே. அடுத்ததாக உள்ள ஸ்டான்ஸாஸுக்கும் நீங்கள் இதே கார்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.